வருது வருது வேலைக்கு வேங்கை வெளியே வருது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு நினைச்சோங்களேன் விச் கிரை டூ அப்படின்ற கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து விச் கிரை ஒன் போட்டிருப்போம் அதை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துடுவாங்க இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா விச் கிரை ஒன்னோட செம்ம பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த கேம் உருவாக்குறாங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு வேறு கருணாக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து யாரெல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இப்போ எக்ஸாம் நடந்திருக்கோம் பார்த்தீங்களா எல்லாரும் பாஸ் செய்வீங்க எல்லாம் பாஸ் செய்வீங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கருணாக்கோட சொல்லு அப்படி லைக்லாம் பண்ணலன்னா தெரியாதுங்க எனக்கு அப்புறம் அதாவது பரிதாப நிலைமைக்கு போயிருந்தீங்க மரகம் லைக் பண்ணி விட்டுக்கிட்டா பிற பசங்களா ஓகே லாக்ஸ் கெட் தீடிய ஓகே ஸோ கேம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க இவன் பார்ட் ஒன்ல அந்த வீட்டிலேருந்து தப்பியப்பான் பார்த்தீங்களா வீட்டிலேருந்து தப்பிச்சோன்னே ஒரு பொண்ணு வந்து பேசும் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா வந்து ஹாய் நான் கிரீட்டல் அப்படின்னு சொல்லுது நீ ஏன் இங்கே இருக்குன்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்கிறான் நான் வந்து ஒரு அவுட் சைடர் நான் தெரியாமல் அந்த விச்சவுஸை போய் மாட்டிக்கிட்டேன்றான் என்னது விச் ஹவுஸா அது மோசமான இடமாச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ இவன் அழுகுறான் என்னை வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு வந்து இந்த இடத்துல இருந்து இப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில இங்கே ஃபுல்லாக காடாக இருக்குது அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது இந்த இடம் வந்து பார்த்தோன்னா அஞ்சு தான் உருவாக்கப்பட்டிருக்கு யார் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ வந்து பார்த்தோன்னா இந்த தப்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து இந்த பொண்ணு ஜிம்மி வந்து இவன் டிம்மி டிம்மிங்க இந்த டிம்மி என்ன சொல்றான் அப்படின்னா வந்து சரி எனக்கு எப்படி அந்த அஞ்சு பொருள் எடுக்கணும்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல ஃபர்ஸ்ட் பொருள் உன் கையிலேயே இருக்கு அதுதான் வந்து உன்னோட மேஜிக் ஸ்டிக் அப்படின்றாங்க சோ நம்ம அஞ்சு பொருள்ல ஒரு பொருள் ஆல்ரெடி எடுத்துட்டோமா இன்னொன்னு இன்னும் நாலு பொருள் தான் எடுக்கணும் ஸோ இன்னொரு பொருள் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து அங்கே தூரத்தில் ஒரு புஷ் இருக்கா அந்த செடி கொடி பக்கத்தில் ஒரு இடம் போதா அந்த போ அங்கே தான் வந்து ரெண்டாவது பொருள் இருக்குது இப்போ எடுத்துடுவா வா அப்படின்றாங்க கைஸ் இவனுக்கு இந்த விச் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சீரிஸ் மாதிரி இழுத்துட்டு போக பார்க்குறாங்க பாருங்கள் இன்னும் மூணு பொருள் இந்த கேமுக்கு அப்புறம் நம்ம என்ன மூணு பொருள் கண்டுபிடிக்கணும் அப்போ விச் கிரை ஃபைவ் வரைக்கும் வரப்போது ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு நினச்சோங்களேன் இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டாவது பொருளை கண்டுபிடிக்கணும் ஏன்னா இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சீடால் மேடாக இருக்கான் அந்த அஞ்சு சீடை நம்ம எடுத்தாதான் இந்த கிளவி இருக்குது பாருங்கள் சூனியக்கார குட்டை கிழவி அதுக்கிட்ட வந்து தப்பிக்க முடியுமா ஏய் பாம்புங்க ஓகே இருங்க இந்த பாம்புக்கு மந்திரம் போடுவோம் சரி மறுபடியும் போடுவோம் மந்திரம் மந்து போச்சா என்ன இப்படிதானே அதை போடுவாங்க பாருங்க பாம்பை வந்து கயிறாக்கிட்டேன் சரி இதுன்னா அது இது கத்தி கத்திரிக்கோல் ஓகே இதை எத்துன்னு போயிட்டு இப்ப அந்த கெளவியோட மண்டைய கொண்டைய கட் பண்றோம் பாருங்கடா ஓஹோ கெளிப்பிக்க போது இது சாதாரண கிழிவு இல்ல ரொம்ப ஆக்டிவான கேள்வி கிட்டே நம்ம கொஞ்சம் வந்து உஷாராகவே இருக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம் என்னடா அது முதுகில் கூணு வந்துருக்கு இதுவோடா ஸ்பீடாக ஓடும்ன்னு கேட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஏங்க இது அல்ட்ரா ஸ்பீடில் ஓடுங்க நீங்கள் வேறு எங்கள் அமைதியாக இருக்குங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்து இந்த கத்திரிக்கோல கொண்டு போயிட்டே இந்த சைடு போகலாம் வா அ பிளேஸ் என்ன டென்டெலாம் இருக்கே சரி ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செடி கொடிலாம் இருக்கேன் கட் பண்ணுறாத மாவனை இதுதான் நான் கத்திரிக்கோழி ஏற்றேன் வெட்டி ஊட்றாதலாம் ஓகே வெட்டியாச்சு இங்கே போனான்னு நினச்சிக்கோங்களேன் இந்த காக்காவை பைமுத்தத்துக்கு இது வைப்பாங்க தெரியுமா பொம்மைகள் அது வந்து இங்கே போட்டு வச்சிருக்கானுங்க சரி ரைட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோபார் இருக்குது சூப்பர் இதுன்னு அது மாட்டுச்சானியா ஓ ஏதோ இதுங்க தோண்டக்கூடிய ஏதோ ஒரு பொருளுங்க ஸோ இங்கே ஏதோ தோணலான்னு நினைக்கிறேன் சரி தோணாதான் பொருள் கிடைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோபார் எடுத்துகிட்டு உடனா அந்த டோரா அப்படின்னு சொல்லி ஸ்டைலாக வெளியே போவோம் ஐயோ கேள்விக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது சிரிக்கிற சத்தெலாம் கேட்குது ஏமா கைவி அங்கே தான் பாருங்க போகிறேன் அங்கே போது பாருங்க தெரியுதுங்களா நல்ல வேலை இது வரைக்கும் அது கண்ணில் மாட்டலை ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஆணிலாம் இருக்கு அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் வாட் இஸ் இசிஞ்ச் நான் அதவல் ஓஹோ இப்போ டிகு பண்ணுவோண்டா இதுக்கு தாண்டா அந்த ஷவலு இதுக்கு தாண்டா அந்த சவலு இந்த இடத்துல நம்ம ஒரு டிகு ஒன்று பார்த்தோம் தெரியுமா அங்கேயும் போயிட்டு செக் பண்ணிடலாம் ஐயோ இந்த கை வேறு மந்திரம்லாம் போடுது ஏ கலைங்க எனக்கும் மந்திரம் போட தெரியும் பாக்கறியா ஜூபா நாங்களே ஒரு மந்திரவாதி ஐயோ அங்கே நிற்குதா ஐயோ இது நெஜ மந்திரவாதி நம்ம வந்து டூப்ளிகேட் மந்திரவாதின்றது உலகத்துக்கே தெரியுமா ஓ கே ஃப்ரெண்ட்ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் அம்மா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பண்ணிங்கன்னா ஆல் பாஸ் சில பேர் சென்டம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு கருணாக்கு சொல்லுது என் கருணாக்கு மறக்காமல் பண்ணி விட்ருக்கேன் ஓகே இப்போ நம்ம வந்து தோண்ட ஆரம்பித்தாச்சு இப்போ சைலண்ட்டாக உள்ளே போமா போட்டு பதினி பதினி டன் இங்கேதோ வைக்கணுமாங்க பிளேஸ் அப்படின்றானுங்க ஓகே ஏதோ ஒன்று வைக்கணும் போல் இருக்குது வைச்சா இந்த கல் வந்து மேலே தூக்க இருக்குங்க புரியுதா உங்களுக்கு ஓகே ஓகே ராட்ரா இது அது மேலே பாதை புது சரி மேலே போய் பார்ப்போம் ஏய் யார்ரா மேல ஏய் ஹூ இஸ் தேட் நான் யாருமே இல்லை ஏன்னா அது இதுக்கு மேலே வர வச்சிங்க எதுவும் இருக்கு என்னது நாலேஜு பேப்பரு இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா வந்து மந்திரக்கோள் இந்த மந்திரக்கோள் எடுத்துகிட்டு யூ போட்டால் செடி வந்து வளருமா ஆமாங்க அங்கே பாருங்கள் செடி சின்னதாக இருக்கா மந்திரம் போடுறான் அங்கே பாருங்க மந்திரம் போட்டோன்னே செடி இதுங்க ஓ ஓ இதுக்கு தான் இந்த மந்திரக்கோளா கைஸ் இப்போ நம்ம வந்து புது மந்திரத்தை ஒன்று கற்றுருக்கோம் ஸோ வாங்க அதை போய் யூஸ் பண்ணுவோம் ஆமாம் இங்கே நிறைய செடி இருக்கே நம்ம எந்த செடியில் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லாமல் விட்டாங்களே அடா பாவிங்களா இத்தனை செடியில எந்த செடியில யூஸ் பண்ணுன்றத சொல்லாம ஊட்டிங்க கிளவே மந்திரம் போறீரே ஜூபா ஜாபி ஆய் மந்திரம் ஒரு காவல வர 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 ஐயோ இந்த கேவி ஏக்கல மந்திரம் ஒரு காவ மாட்டீதே ஏனா இது ஒரு சூனே கேரி கிளவி இது ஷீல்ட் போட்டுக்கிட்டு நினைக்கிறேன் ஏ கேவி கேவி நான் இனியா மந்திரம் போட கேவி நீ மட்டும் தான் போடுவியா நாங்களாம் போடக்கூடாதா நான் நியாயம் இது இப்பெல்லாம் பண்ணுறோம் பத்தியா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இருங்க இப்போ போட்டு பார்ப்போமா ஜூபா ஜூ போட்டு நானும் ஒரு மந்திரவாதிடா கமெண்ட்ல போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிஜி ஒரு மந்திரவாதி அப்படின்னு சொல்லிட்டு சாவிடாரு ஓகே இதை திரும்ப வீட்டுக்குள்ளே போக முடியுமா போக முடியுது ஓகே இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன ஐட்டங்கள்ஸ் இருக்கு அப்படின்றத இப்போ செக் பண்ணுவோம் என்ன என்ன பிளாட்டினே கேவி ஃபோட்டோ போட்டு வச்சிருக்காங்க என்னது இது ஓ நம்ம எங்கேதோ ஃபோட்டோ வைக்க வேண்டியது இருக்குங்க ஓ ஓ அப்படியா விஷயம் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் இது நல்லது கிராங்க் ஓகே கிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது ப்ளூ பேட்லாக்குன்னு சொல்லிட்டு ஏதோ கேட்குறாங்க ஓகே நம்ம வந்து மேலே நம்மளுக்கு ஏதோ ரெண்டு பொருள் இருக்குங்க ஸோ இந்த இடத்த வந்துடக்கூடாது இந்த வீடை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ கேள்வி இங்கே தாங்க இருக்குது பார்த்துச்சு பாருங்களேன் ஓடுங்க ஓடுங்க ஆபத்தான கேள்வி நம்மளும் நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது சரி ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்ததாக வந்து செடியை தரணும் ஏதோ செடி இருக்குன்னா இங்கே அந்த செடியாக காணும் நானும் அந்த செடியை தர்றேன் அவனே கண்ணில் கடை சுக்கம் தீக்கமாட்டேதான் எங்க எங்கே பாருங்களா எத்தனை செடி இருக்குது பாருங்களேன் ஊர்ல இந்த செடியாக தான் ஏய் அது டயக்ராம் எங்க பெயிண்டிங்கு இப்போதான் நம்ம அந்த வீட்டில் பார்த்தோமே ஒரு பெயிண்டிங்கை வைக்க சொல்லியிருந்தாங்களே ஆஹா பரவாயில்லையே இந்த கிளவி துரத்தின துரத்துல நம்மளா வந்து ஒரு பெயிண்டிங்கை கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு பேருதாண்ட தலைவரி நதுரடி நீங்கள் சொல்றதெல்லாம் புரியுது ஏன்டா அந்த கேவி தோர்த்துறதுனா எதாச்சும் போய் கண்டுபிடிச்சிட்டு பில்டப் தாவையானா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஏ என்னங்க நான் பில்டப் பண்ணக்கூடாதா ஊரில் எல்லாம் பில்டப் பண்ணுறாங்க நான் பண்ண பண்ணக்கூடாதா என்ன ஜியாயம் இது நானும் பில்டப் பண்ணுவேன் போக நானும் தான் பண்ணுவேன் நானும் பில்டப் பண்ணுவேன் நானும் பில்ட் பண்ணுவேன் ஐயோ கேவி ஜூபா ஜாபி ஜாபி பீஜோ ஏ முதுகுலையே வாங்கினியா காதிலே வாங்கினியா கிழவே தான் என் கிட்டே கூடாது ஏ செடிங்க இந்த செடி தான் சொல்கிறோம் எங்கள் பாருங்க செடி வந்து சின்னதாக இருக்குது தாடி யூ போடணும் கரெக்டா என்ன ஒர்க்காவல யூ தானே போட சொன்னாங்க ஒரு வேளை தப்பாக போட்டுமா என்ன அது நானும் யூ தான் போடுறேன் ஆனால் வந்து இந்த மந்திரக்கோள் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது ஒரு மந்திரக்கோலுக்கு தான் கோலாராயிடுச்சா ஐயோ சார் மந்திரக்கோளை சர்வீஸ் பண்ணதா கடைக்கிட்டே இருக்கா சார் மந்திரக்கோளை யார் சார் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க இப்படி ஓகே ஏங்க யூ போடக்கூடாதுங்க தலகியில போடணுங்க யூவை அடாடா அடா யூ இல்லைங்க தலகியில் போடணும் ஆ பாருங்க ட்ரிர் அங்கே என்ன செடி எங்கே போச்சு எங்கடா செடி பெருசைச்சு நினைக்கிறேன் இருங்க கிளைம்பு கொடுக்கலாம் ஏய் ஆமாங்க பெருசை பாருங்க வா வாட் இஸ் தி சூப்பரான மந்திரமாக இருக்கே ஓகே இப்போ நம்ம வந்து வீட்டோட மேலே வந்தாச்சு ஐயோ கேவி பார்த்துச்சுங்கன்னா அங்கே பாருங்கள் ஐயோ நல்லா ஜிஸ்ட்டு மிஸ்ட்டு இன்னும் 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 பண்ணியிருக்கோம் அது கச்சு கொதடி விட்ருக்கோம் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் என்ன ப்ளூ கே ஏன்னு நினைக்கிறேன் இதோ ஜொலிக்குது என்னது இது மேப்பா ஓகே இங்கே ஏதோ ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க லெஃப்ட்டு ரைட்டு போ ரைட்டு போ லெஃப்ட்டு போ ரைட்டு போன்ற மாதிரி ஏதோ போட்டிருக்கு சரி ஓகே இப்போ கைவி வரை கீழே நிற்குது கைஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த கை வரை கீழே நிற்குது ஓகே நம்ம சைலண்ட்டாக கீழே இருங்க பார்க்கலாம் ஆ பார்த்துச்சு பார்த்துச்சு கத்துது கத்துது ஷாட் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு வந்து அச்சு சொல்கிறேன் யாரெல்லாம் மூணுமே பண்ணுறீங்களோ லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ சத்தியமாக நீங்கள் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் தான் எடுக்க போகிறீங்க அதில் வந்து கருத்தே கிடையாது ஆனால் நான் லைக் மட்டும் பண்ண லைக் பண்ணுவேன் ஷேர் பண்ணுவேன் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு எயிட்டி செவன்ட்டி அந்த ரேஞ்சில் ஏற்றுடுவீங்க நான் லைக் மட்டும் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுவேன் இல்லை கமெண்ட் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னா வந்து இந்த மூணுக்காக ஒன்று தான் பண்ணுவேன்னா நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆயிடுவீங்க ஒரு நாற்பது ஒரு முப்பத்தஞ்சு அப்படின்னு ஜஸ்ட் பாஸ் ஆயிடுவீங்க எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு தெரியாது சொல்ல விரும்பு ஒற்றிங்க ஃப்ரெண்ட் ப்ளீஸ் உற்றி வேணும் ஸோ இப்போங்க வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் போ ரைட்டில் போன்றானுங்களே நம்ம வந்து அப்படி தாங்க போகணுமா பாருங்க நெக்ஸ்ட் வந்து ரைட்டில் போ ரெண்டு ரைட்டு இப்போ ஒரு லெஃப்ட்டுன்றாங்க பார்த்தீங்களா இப்போ வந்து லெஃப்ட்டில் போகலாம் ஓகேங்களா இப்போ மறுபடியும் வந்து ரைட்டில் போ ஓ இதான் பசுலா ஏய் நான் எதர்ச்சியாக ஒரு இடத்துக்கு வந்தேன் போகிறா மறுபடியும் வந்து ரைட்டில் போ அப்படின்றாங்க சரி ரைட்டில் போயிட்டேன் போன ஒன்று என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து ஏதோ புது இடம் வந்துச்சுங்க என்ன இது பாய்சன்னு வராதன்னு போட்டிருக்கு டேய் வருவேன்டா இது ஓ இது கட் பண்ணுவோம் ஐயையோ கத்திரிக்கோல் இல்லையா சரி நம்ம என்ன பண்ணுவோம் போயிட்டு கத்திரிக்கோலை கொண்டு வந்துடுவோம் கத்திரிக்கோல் எங்கே போட்டோம்னா கரெக்டாக வந்து அந்த அந்த இது ஒரு பொம்மை போட்டுருந்தானுங்களே அங்கே தான் போட்டுருந்தோம் எங்கே அந்த பொம்மை ஆ இங்கே இருக்குது பாருங்கள் இது பக்கத்தில் தான் போட்டுருந்தோம் இங்கே தான் இருக்குது எடுத்துகிட்டு சரி வாங்க இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு நினச்சோங்களேன் அந்த மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை போயிட்டு வெட்டிட்டு வந்துடும் போட்டு இவெட்ரிக்கோ டி ஏத்து வி சும் நம்ம காத்து இது என்ன பாட்டு எந்த படத்தோட பாட்டுன்றதை சொல்லுங்கள் ஓகேங்களா கண்டு பார்த்துடலாம் வாங்க இப்போ நான் பாடுற பாட்டு ஹே இ வெற்றிக்கோ டி ஏத்து வி சும் நம்ம காத்து இது என்ன படம் என்ன பாட்டு அப்படின்றத கமாண்டில் கமாண்டு பண்ணுங்க ஓகே ஃபோரு சிக்ஸு ஃபைவ் அப்படின்னு ஏதோ கோடு போட்டிருக்காங்க என்னது இது நாலு அஞ்சு நாலு ஆறு அஞ்சு ஹே இங்கே பாருங்கள் லாக்கர் ஓகே இதில் போடணுமா இல்லைனா வீட்டில் போடணுமான்னு தெரில பார்ப்போம் நாலு ஆறு அஞ்சு ஏ இதுதாங்க ஐயா அப்பா நல்ல வேலை ஓகே இப்போ நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத செக்கிங் பண்ணிடலாம் ஏ என்னடா இது உள்ள என்னங்க இது இந்த இடத்த பார்த்தா ஏதோ ஒரு கேம் ஞாபகம் வருதுதான் என்ன கேம் தெரில ஏதோ ஒரு கேம் மாதிரியாக தான் இருக்குது ஏ இன்னொரு பிக்சர் ஆஃப் பெயிண்டிங்க ஓகே இப்போ நம்ம மூணு பிக்சரை ஒன்றா சேகப் போகிறோன்னு நினைக்கிறேன் ஏன்டா இந்த மூணு பிக்சரை சேர்த்து நம்ம என்னடா பண்ண போகிறோம் எனக்கு புரியல என்னது இது மூணு பிக்சரு ஓரளவு பிக்சர் ஏற்றோன்னே ஏதோ பொருள் கிடைக்குமா கற்றாலும் கிடைக்கும் எவனுக்கு தெரியும் ஆன் தான் தெரியும் ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு வந்து இந்த பிக்சரை கொண்டு போயிட்டு அந்த வீட்டில் போய் செட்டிங்காக போட்டுருவோம் செட்டிங்கு கேவி எங்கே தரது அது வேறு எங்கேயாவது சுற்றினு இருக்குமே வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிட போகிறாது போட்டு நம்மளுக்கு தலைவலி வைப்பீடுடாது ஓகே நம்ம இங்கே வந்தாச்சு ஓகே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பிக்சரை வச்சிடலாம் கேஸ் உங்களுக்கு புரியுதா எக்ஸு ஓ ரெக்டாங்கிள் இங்கே பாருங்க எக்ஸு ஓ ஸ்கொயரு ஓஹோ அப்படி இது எதோ பாஸ்வேர்டுங்க எக்ஸு ஓ செர்க்கிள் புரியுதா உங்களுக்கு எனக்கு என்னமோ நம்ம இப்போ இருங்க நம்ம டக்குன்னு போயிட்டு ப்ளூ கீ எங்கேயோ இருக்குது அதை போய் கண்டுபிடிச்சிட்டு வருவோம் நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்த டிக் பண்ணால் மூட்டிருப்போம்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டிக்கிங் ஏரியா இருக்குது ஒரு வேலை அதுக்குள்ளே தான் ப்ளூ சி ப்ளூ கீ இருக்குமா ஆமாம் நம்ம ஷவல் எங்கே போட்டேன் எங்கே இருக்கேன் சவல் ஓ மை கே வேர் இஸ் மை சவல் என் சவல் எங்கே போச்சு எனக்கே தெரியல நண்பர்களே இங்கே வர பக்கெட் வைக்கணுங்க ஓகே சவல் இங்கே தான் இருக்கா சரி ஓகே பக்கெட் எங்கே தெரது நாங்கள் இப்போ எனக்கு சீரியஸாக ஒன்றுமே புரியலை பக்கெட் எங்கே வைக்கிறது சா சரி பக்கெட் எங்கே கண்டுபிடிக்கிறது சவலை எங்கே எங்கே யூஸ் பண்ணுறது ஓகே சவலுக்கு வந்து நான் இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் பட் பக்கெட்டு தான் நான் கண்டுபிடிக்க முடில ஏங்க ஒரு நம்ம கிராங்க் ஒன்று பார்த்தோம்ல அதை எடுத்துகிட்டு போகணுமா அப்படி கூட இருக்கலாம் இருக்கு நான் கிராங்க் கண்டை போயிட்டு இது பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கிட்டமோ அந்த கிராங்கு மேலே தான் டவுட்டாக இருக்குது ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம என்ன பண்ணலாம் அந்த கிராங்க்னு ஒன்று எடுத்தோம் பார்த்தீங்களா இது எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லி செக் பண்ணுவோம் நம்ம இந்த பொருள் நம்ம பார்த்துமே தவிர இன்னும் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்களா அதுதான் நம்ம பண்ண பெரிய தப்பு டக்குனு இப்போ இந்த பொருளை கொண்டு போவோம் கொண்டு போயிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஓ பயிற்சி ஓகே இது எங்கே யூஸ் பண்ணுறது தான் தெரில ஒருவேளை இதை கொண்டு போயிட்டு அந்த அந்த ஒரு இது போட்டிருக்கானுங்க பாருங்கள் ஒரு கொக்கி அதில் மாட்டி ஒண்ணுமானு டவுட்டாக இருக்குது வாங்க இதை ஒரு டெஸ்டிங் போட்டுருவோம் ஆடா பாயிக்கலாம் அப்படியே மண்ண முடியலையே சரி வேறு எதாவது தான் நம்ம பண்ணி ஆகணும் உள்ள கொஞ்சம் பருப்பு போடு உள்ள கொஞ்சம் பருப்பு போட்டு பருப்பு போட்டு பொட் 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 பருப்பு போட்டு பருப்பு போட்டு பொட் 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 விசில் போடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு நினச்சோங்களேன் நான் ஒரு ஐடியா வந்துட்டேன் நம்ம இங்கே பாம்பா பார்த்தோம் பாம்பா பார்த்து போட்டு இப்படிக்கா போகணுமா போகலை அப்போ இங்கே தான் ஏதோ இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கினேன் இப்போ இங்கே வச்சு சுற்றுவோம் ஓடு சுற்று சுத்துதுக்கன்னா இல்லை டோட ரொட டொர டோ சுற்று சுத்துக்குன்னா என்னடாது ஒன்றுமே வரல மறுபடி சுத்துவன் என்ன ஆகுதா அங்க அங்கே பாருங்க பக்கெட்டு ஓகே இந்த பக்கெட்டு தானே நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம் அதை கொண்டு போய்ட்டு வச்சிடலாம் யாருக்கிட்ட டேய் நாங்களே ஒரு கிரிமினலு எங்கே கிட்டியா எங்கே கிட்டியா எங்கன்னா அதை கைவி ஐயோ அது வேறு ஏதாவது அட்டாக் பண்ண போதுரா அதை பார்த்தாலே ஒரு பாருக்கடா அங்கே பாருங்கள் கேவி மந்திரம் மந்திரப்பூர் இறுதி கேவி அய்யயோ யோ மந்திரம் வேலை செய்யலையே இதில் ஒரு பிரச்சனைன்னா தெரியுமா ஃப்ரெண்ட் நீங்கள் மந்திரம் போட்டுட்டேன் ரெண்டு மூணு செகண்டுக்கு மூவ் பண்ண முடியாது அந்த டைமிங்கில் வந்து அந்த கேவி உங்களுக்கு பிடிச்சிடுவோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மந்திரம் போடும்போது கேவி கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இங்கே பாருங்க இப்போ பாருங்க இப்போ மாட்ட போகிறோம் அண்டிக்கிற நினைக்கிறேன் இப்போ பாருங்க எவ்வளோ ஜெஸ்ட் தமிச்ச மாதிரி இருக்கு அந்த கேவி வந்து என்ன பண்ணுது மந்திரம் போட்ட உடனே மூணு செகண்டு மூவ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுது இந்த கேவிக்கே அவ்வளோ ஒரு டெனாவட்டில் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம வந்து இங்கே போய் பக்கெட்டை மாட்டி விட்டலாம் இந்த பக்கெட்டில் கல்லை போடுவோம் அப்போ தான் வந்து அந்த பெரிய கல் இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து லிஃப்ட் பண்ண முடியும் இந்த கல் எடுத்து அப்படியே அழகா தூக்கி போடுவோம் உள்ளே போடுடா கல்ல ஓகே கைவியா எம்மா கைவியா நான் தான் உன் பேரன் கேவி என்னை மறந்துட்டியா கேவி நீ கூட என்ன சின்ன வயசில் பேராண்டி பேராண்டினேன் பேராண்டி மடியில் போட்டு கொஞ்ச வேணுன்னு சொல்லுவோம் தான் நான் அப்படி சொல்லுவேன் நினச்சேன் ஏன் கோடி சூனையக்கார கேவி மூஞ்சு மொகரையா அப்பா ஒரு மூஞ்சு மொகரையா பார்க்குறதுக்கே வந்து எப்படி இருக்குதுன்னா அந்த துபாயில் ஷீக்கு போட்டிருப்பாங்களா மண்டையில் துணியை அந்த மாதிரி துணியை போட்டுன்னு சூனியா கேவி கேமாரி சுற்றிக்கின்னு மூஞ்சு மொகரைப்போம் மூஞ்சு மொகரை கண்ட்ரி நஞ்சன்ஸ் ஐயோ பார்க்கறது ஏஞ்சி சீச்சரா நீ மடியில் போட்டு கொஞ்சனே தெரியுமா அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது கேவி ஐயோ மூச்சு தான் ஐஸ் ஐசுவரன் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு கூட கடையில் ராம் கடையில் போய்ட்டு பண்ணு ஞாபகம் ஞாபகத்தை கேள்வி தொட்டுக்க டீ கூட வை குத்தியா இன்னும் மறுக்கலை இன்னுமே மறுக்கல ஓகே இப்போ நம்ம டக்குன்னு வந்து இந்த ஷவலை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவோம் எங்கேயாவது வந்து தோண்ட முடியுதான்னு சொல்லி செக் பண்ணலாம் ஏன்னா நம்ம எல்லா இடத்தையும் தேடியாச்சு இன்னும் நம்ம தோன்ற இடம் வந்து ஒன்றையும் நான் பார்த்தேன் இங்கே தான் ஒன்று பார்த்தேன் ஸோ ஆ இது ஓகேங்களா இதே நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எஸ் ப்ளூ கே இஸ் ஹியர் நான் அப்போயே இந்த இடத்த பார்த்தேன் அப்போவே கண்டுபிடிச்சேன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி வர வருது உள்ளே கொஞ்சம் மடக்கி தட்டு உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு மடக்கி தட்டு 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 அந்த பாட்டு என்ன தமிழ் வெர்ஷன் ரொம்ப மட்டமாக இருந்துச்சுங்க அந்த உள்ளே கொஞ்சம் மடக்கி தட்டு என் இடம் தான் நல்லா படி இப்போ நான் பாடுற மாதிரிங்களேன் இப்போ நான் பாடுறேன் ஏ மகேஷ் பாபு ப்ளீஸ் ஹியர் மை சாங் யூ ஆர் வெரி பேட் ஆர் செலக்டிங் ஓகே பிகாஸ் ஐ சிங் சாங் பெட்டர் தமிழ் வெர்ஷன் வெரி பேட் ஓகே நவ் ஐ சிங் யூ இயர் அது மாதிரி பாஸ்வேர்ட் போட்டுருங்க பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸே எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஓ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரெக்டாங்கிள் ஓகேங்களா போட்டாச்சே இப்போ நான் மகேஷ் பாபுக்காக ஒரு பாட்டு போடுறேன் உள்ள கொஞ்சம் மடகி தட்டு உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு மடகி தட்டு 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 மடகி தட்டு மடகி தட்டு மடகி தட்டு மடகி தட்டு சி ஐ எம் புட்டிங் மியூசிக் இன் மை மவுத் அரே யார் அண்டர்ஸ்டாண்ட் யார் மகேஷ் பாபு யார் நெக்ஸ்ட் மூவி சாங் வசந்த் ஓகே ஒன்றும் இல்லை மகேஷ் பாபு கிட்டே வந்து ஒரு இது போட்டு விட்ருக்கேன் அதாவது வந்து ஒரு புக்கிங் போட்டு விட்ருக்கேன் அந்த படத்துக்கு எனக்கு பாட்டு வைப் கொடுங்க சார் அப்படின்ற மாதிரியா பார்ப்போம் மகேஷ் பாபு அதுக்கு வீடியோ வீடியோவை பார்க்கணுமே வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் எதாவது பண்ணோம் நீங்கள் எதாவது பண்ணணும் லைக் பண்ணுங்கள் நிறைய லைக் பண்ணிங்கன்னா மகேஷ் பாபுக்கே ரீச் ஆயிடும் போய்ட்டு என்ன இந்த வீடியோ இவ்வளோ ட்ரெண்டாக போதே சே நாங்களும் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் பண்ணுனாங்க கே இவன் மணிக்கு தட்டுன்றான் சரி நல்லா பட்றான் இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க உதவி செய்யுங்க நண்பர்களே கொஞ்சமாவது உதவி செய்யுங்க நண்பேறுகளே சரி ஓகே ஏங்க இதுதான் அவங்க அந்த ரெண்டாவது மந்திர பொருள் புரியுது உங்களுக்கு இந்த உலகம் வந்து அஞ்சு சீடால் மேடாக இருந்தாங்களா இதான் வந்து ரெண்டாவது சீடு ஃபஸ்ட்டு சீடு வந்து அந்த மந்திர பொருள் நம்ம கையில் இருக்கல அது இது வந்து ரெண்டாவது பொருள் அதுதான் கேவே பாய் 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 நான் தம்பிக்கு போகிறேன்னா கடைசியில் ஒரு மந்திரம் போட்டு போனேன் கேவி உமால ஒரு தடவை கூட இது என்ன புரியல இந்த கேமில் வந்து உங்களுக்கு மூணு ஹார்ட் இருக்கும் அதையும் சொல்ல மாட்டேன்ட்டேன் ஏன்னா ஒரு தடவை கூட மாட்டலாம் உங்களுக்கு தெரியாது ஸோ இப்போ பாருங்கள் டிம்மி வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டான் கிரீட்டல் கிட்ட ஓடி போனான் கிரீட்டல் வந்து அவனை பார்த்துட்டு இன்னது நீ இதை எடுத்துட்டியா என்னால் நம்ப முடியல அப்படின்னு வந்து கிரீட்டல் சொல்கிறான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க டிமி வந்து சொல்கிறான் ஏன் இதை எடுக்குது அவ்வளோ கஷ்டமா ஏன்ட்டா அங்கே ஒரு உல்ஃபு இருந்திருக்குமே அது ஒன்று பிடிக்கலன்னு கேட்குறான் அது உல்ஃபா அப்படி உல்ஃபாங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிமி சொல்கிறான் நெதது நீ உல்ஃபா பார்க்கலையா அந்த கிழவி கிட்ட ஒரு உல்ஃபு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கிழவி கிட்ட ஒரு பேத்தி இருக்குது நீ வந்து அந்த ரெண்டு பேரையும் பார்க்கல அதாவது அடுத்த பாட்டோட சஸ்பென்ஸ் இப்போயே வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிரீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன பாத்தை பார்த்துட்டு இங்கே தான் வந்து மூணாவது பொருள் இருக்குது இங்கே வந்து ஒரு கார்பெண்டனோ கார்பண்டரோ அவங்க சன்னும் இருக்காங்க அங்கே போய் எடுக்கணும் கைஸ் அடுத்த பாட்டில் புது கேரக்டர்ஸ் வர போகிறாங்க கார்பண்டர் சன் அப்படின்ட்டு இந்த கேவியோட கதை இதுக்கப்புறம் வராதுன்னு நினைக்கிறேன் வா எப்படி எடுத்துட்டு வச்சா பார்த்தீங்க கேமை செமையாக இருக்குது கைஸ் ஃபஸ்ட் பாட்டை இன்னும் சத்தியமாக சொல்கிறேன் சாட்டிஸ்ஃபை ஆகலை ரொம்பலாம் பிடிக்கல செகண்ட் பார்ட் பயங்கரமாக ஸ்டோரி அது சூப்பராக இருக்குது இன்னும் நம்ம மூணு பாட்டு எடுக்கணும் அடுத்த கேம் எப்போ வரும்ன்றது நம்மளுக்கே தெரியாது ஏன்னா போன வருஷம் தான் இந்த கேம் வந்துச்சு ஒரு வருஷம் கழிச்சு தான் பாட்டுவே வருது மோ மோஸ்ட்டாக இன்னொரு வருஷம் கழிச்சு தான் பாட்டுகிட்டே வரும் வருஷம் வருஷம் ஒரு ஒரு பாட்டு விடுறாங்க நம்மளுக்கும் வயசு ஆகினே போகுது சரி ஓகே பாட்டு விளையாடும் போது எவ்வளோ வயசு இருபத்தி ஆகிடும் சரி ஓகே பாய் பா பாய் பாபா பாய்